பூமிக்கும் சூரியனுக்கும் சோலர் எக்லிப்ஸுங்கிறது நம்ம யூனிவர்ஸில் நேச்சுரலாகவே நடக்கிற ஒரு இன்சிடென்ட். ஆனால் அதுக்காக நம்ம பல வருஷமாக ஃபாலோ பண்ணுற ட்ரெடிஷன்ஸும் இருக்குது, அதை வச்சு புதுசு புதுசாக கிளம்புற வைரல் வீடியோஸ் இருக்குது. நம்ம பார்க்க போகிற முதல் விஷயம் என்னென்னா, சோலர் எக்லிப்ஸ் அன்றைக்கி வெளியே போகக்கூடாது, கண்ணுக்குருளாயிரும் அப்படின்னு சொல்கிறது. இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் ரிசர்ச் பண்ணி பார்த்தோம்னா, நாசா என்ன சொல்கிறாங்கன்னா, நார்மலாக அல்ட்ராமேட்டிக் ரேடியேஷன்ஸை விட சோலர் எக்லிப்ஸ் அன்னைக்கு இருக்கிற அல்ட்ராமேட்டிக் ரேடியேஷன்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். அது நம்மளோட 150 கிலோமீட்டர் அட்மாஸ்பியர் ஸ்பேஸை கிழிச்சிட்டு வந்து நம்மளை அட்டாக் பண்ணி பிளைண்ட் ஆக்கிரும் அப்படிங்கிறது வந்து நடக்காத காரியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அமெரிக்கன் ரெஃப்ராக்டிவ் சர்ஜரி கவுன்சில் அப்படிங்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சோலர் எக்லிப்ஸ் அன்னைக்கு லைட்டோட இன்டென்சிட்டி குறைஞ்சாலும் அதில் இருக்கிற அல்ட்ரா வைலட் ரேஸோட இன்டென்சிட்டி குறையாது. ஸோ லைட் இல்லாதப்ப நம்ம பார்க்க ட்ரை பண்ணுறப்போ நம்ம கண்ணோட பியூப்பிள் வந்து விரியும். விரியும் போது அல்ட்ரா வைலட் ரேஸ் அதிகமாக போகிற சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த பழக்கத்தை சயின்டிஃபிக்காகவும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம உலகத்தில் ரெண்டு போல்ஸ் இருக்குது, ஒன்று நார்த் போல் இன்னொன்று சவுத் போல். இந்த ரெண்டு போல்ஸ்லேயும் சோலர் எக்லிப்ஸ் தெரியாது அப்படின்னு சொல்கிறது. ஆனால் நார்த் போலில் கடைசியாக மார்ச் 20, 2015 சவுத் போலில் கடைசியாக மார்ச் 23, 2003 நடந்திருக்கு. இப்போ நம்ம மூணாவதாக பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, சோலர் எக்லிப்ஸ் அன்னைக்கு பண்ணி வச்ச சாப்பாடெல்லாம் பாய்சனாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறது. இது ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னா, சோலர் எக்லிப்ஸ் அன்னைக்கு அதுலேருந்து அதிகமான யூவிரேஸ் வரதால் அது நம்ம சாப்பாடில் இருக்கிற மைக்ரோஆர்கானிசம்ஸ் கூட ரியாக்ட் ஆகி அது பாய்சனாக கூட மாறிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி அமெரிக்கன் ரெஃப்ராக்டிவ் சர்ஜரி கவுன்சில் சொன்னபடி அதில் இருக்கிற அல்ட்ரா வைலட் ரேஸோட இன்டென்சிட்டி மாறப்போகிறதில்ல, அதனால சாப்பாடெல்லாம் பாய்சனாக மாறப்போகிறதில்லை. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற விஷயம் என்னன்னா, சோலர் எக்லிப்ஸ் நடக்கிற அன்னைக்கு நம்ம பேட் லக்காக கன்சிடர் பண்ணுறது. இது வந்து ஒரு யூனிவர்சல் ஃபினாமினான் தான். சோலர் எக்லிப்ஸ் நடக்கும் அப்படிங்கிறது வந்து சன்னுக்கும் தெரியாது, மூனுக்கும் தெரியாது, அது பார்க்குற நமக்கு மட்டும் தான் தெரியும். இப்போ நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த முயற்சியில் பண்ணியிருக்கோம். எப்படி கணக்கில் வேணா வீக்கு, ஆனா 10 கேட்டா பொறுக்கல.